Hi friends, welcome back to Sundari's Lifestyle BMS. இன்னைக்கு சுந்தரிஸ் லைஃப்ஸ்டைல் பிஎம்எஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுக்கா இருக்கிற கேஸ் அடுப்பு வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ண போறோம், என்னென்ன பொருளெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 5-6 நாள் நான் வந்து கேஸ் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. மீன் பொறிக்கிற எண்ணெய், அப்புறம் காஃபி கொட்டினது, பால் கொட்டினது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாண்டை வந்து நான் ஒரு ட்ரேயில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் சிந்தட்டிக் வினிகரும் குக்கிங் சோடா மாவு இருக்குது பார்த்திங்கன்னா, சோடா மாவு, அதையும் நான் வந்து எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு இந்த ஸ்டாண்டையும் அந்த பர்னரையும் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் சோடா பவுடர் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா பவுடர் அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட சிந்தட்டிக் வினிகர் வந்து இந்த சின்ன குழிக்கரண்டிக்கு 2 குழிக்கரண்டி நான் எடுத்துக்க போகிறேன். அது கூட கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அடுப்பில் எந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கோ, ரொம்ப நம்ம எந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இது வந்து நம்மளை நல்லா அப்ளை பண்ணிக்கணும். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த வினிகர் சோடாப்பு மாவு வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதை இரும்பு ஸ்க்ரப்பை வச்சு நான் வந்துட்டு தேய்ச்சி விட போகிறேன் ஃபுல்லாக. நீங்கள் நம்ம வந்து வினிகரும் அது குக்கிங் சோடா பவுடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்ததுனால நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கணும்னு தேவையில்லை. நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே அது வந்து ரிமூவ் அந்த அழகாக வந்துடும் அந்த இடத்துல இருந்து. இப்படி சும்மா தேய்ச்ச மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே நமக்கு வந்து அது வந்துடும். இப்போ அவ்வளோத்தையும் எடுத்துடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் இருக்கிற அந்த அழுக்கை மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ 3வது பர்னர் இருக்கிற இடத்துக்கும் போயிடலாம். அங்கேயும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அன்னனைக்கு நமக்கு ஏதாவது கொட்டுது அப்படின்னா நம்ம உடனே ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துடணும். இந்த அளவுக்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து டெய்லி நமக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்டவ்னுடைய உழைப்பு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. நம்ம சீக்கிரமாக வந்து ஸ்டவ் வந்து டேமேஜ் ஆகிடும். இது நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அதை அழுக்காக விட்டுருந்தேன். நீங்கள் வந்து அன்னனைக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். காஞ்ச துணி ட்ரை கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்களுடைய பேண்ட் துணி எடுத்திருக்கேன், அது பனியன் கிளாத்தில் உள்ளது. அது வந்து நம்ம அதை மாதிரி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு துணியெலாம் வாங்கணும்னு தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு எலாஸ்டிக் போன மாதிரி பேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ அழுக்கையும் எடுத்துட்டேன் நான். இப்போ அந்த துணியை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கழுவுனதுக்கப்புறமா திருப்பி ஒரு அந்த ஈர துணியை வச்சு ஃபஸ்ட்டு ரஃபாக நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ இடத்தையுமே. இப்போ சுற்றி கீழே பார்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த இரும்பு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம விம் சோப்பு வச்சு நான் வந்து ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரப்பு தான். அதை வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது சிந்திச்சு அப்படின்னாக்கா நம்ம உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நம்மளுடைய அடுப்பு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இந்த மாதிரி ரொம்ப அழுக்காக விடாதீங்க. நம்ம வீடியோக்காக தான் நான் இது வந்து பண்ணியிருக்கேன்.
இப்போ நான் வேறு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், அதை வந்து ட்ரையாக இருக்கிற அந்த கிளாத்தை வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் சோப்பு நுரையெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அது அவ்வளோத்தையும் நான் வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக எடுத்துருங்க. அடுப்பில் எந்தெந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சோப்பு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அந்த எல்லா இடத்தையும் தொடச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கிளாத்தை கொஞ்சம் பைப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஈரம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு தடவை தொடச்சி எடுத்துக்கலாம். திருப்பி அந்த துணியை வந்து நம்ம பைப்பில் வந்து திருப்பி ஒரு தடவை அலசிட்டு திருப்பி ஈரம் பண்ணி நல்லா திருப்பி தொடச்சிருங்க. 2 டைம்ஸ் மேலே தொடச்சிருங்க. நல்லா நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் கழுவணும்னு தேவையில்லை, அடுப்பை குளிப்பாட்டுற மாதிரிலாம் செய்யணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டின மாதிரி செஞ்சோம் அப்படின்னாக்க சீக்கிரமாக போயிடும் அடுப்புலாம். இப்போ வந்து ட்ரையாக இருக்கிற ஒரு துணியை மட்டும் எடுத்து நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அடுப்பு ட்ரை ஆகிடுச்சு. பர்னர் ஸ்டாண்டு எல்லாமே நான் வந்து மாட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.